மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே, அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. நடமாடும் தெய்வமாக வீற்றிருந்து நாம் செய்த நற்றவப் பயனால் கண்கண்ட தெய்வமாக எழுந்தருளி காலமெல்லாம் உம்மை காக்கின்ற அன்னை டென்மார்க் பிரண்டாபதியிலே எழுந்தருளி இருந்து கோயில் கொண்டு குடியமர்ந்து குலமெல்லாம் காக்கின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய திருப்பாதங்களை சிரம் சூட்டி பணிந்து வணங்கி அன்னையினுடைய அழகு வரலாற்றை ஆரம்பத்தின் சிறப்பையெல்லாம் சொல்லி வந்தோம். சிவராத்திரியினுடைய சிறப்பு அங்காள பரமேஸ்வரி அம்மா அந்த அவதாரத்தை எடுத்திருக்கிற அந்த பெருமை காரணமாக அங்காள பரமேஸ்வரியினுடைய பெருமைகள் வர இருக்கின்ற சிவராத்திரி மகிமைகள் பங்குனி உத்தரம் இவற்றின் சிறப்புக்களை எல்லாம் நாங்கள் சிந்திப்போம். அங்காள பரமேஸ்வரியாக அன்னை அவதாரம் செய்திருக்கிறது. அங்காளம் என்று சொன்னால் இணைப்பு என்று பொருள். சிவனும் சக்தியும் ஒன்றாக இணைந்திருக்கிற அந்த சிறப்பு பெருமைக்கு அங்காளம் என்று பெயர். உலகம் பிறக்கும் முன் ஒரு நாளி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாளி முன் பிறந்தாள், சூரிய சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈன்று எடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பரியாரியானாள், மாண்டு பிழைத்து மறுரூபமானாள், மாயாசக்தி எங்கள் ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரி என்று அங்காள அம்மனுடைய பெருமைகளை பேசுகின்ற பாடல்கள் திருவசனங்கள் உண்டு. அவளுடைய அழகான தோற்றம், ஒரு முகமும் மூன்று கண்களும் நான்கு கைகளும் உடையவள், அக்னி ஜுவாலை போன்று சிவந்த கூந்தலை மகுடமாக கொண்டவள், பயங்கரி வலது செவியில் முதலை வடிவில் அமைந்த குண்டலத்தையும் இடது செவியில் தாமரை போன்ற பத்திர குண்டலத்தையும் அணிந்தவள், எல்லா அணிகலன்களும் பூண்டவள், பாசக்கயிறு சூலம் கபாலம் உளியல்லது கோடரி ஹேதி என்ற கூர்மையான ஆயுதம் தாங்கியவள், வெண்பட்டாடை உடுத்தியவள், காளை மேல் வீற்றிருப்பவள், குங்குமப்பூ நிறத்தினள், நலன்களை வழங்குபவளாகிய அங்காள பரமேஸ்வரியை வணங்குகிறேன் என்று அருமையான மிகச்சிறந்த சுலோகங்களும் தோத்திரங்களும் உண்டு. செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு மனதுடன் அங்காளியை அவளுடைய பெருமைகளை சொல்லி வழிபடுகிறவர்களுக்கு வாழ்வில் அனைத்து சுபீட்சங்களும் ஏற்படும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. சதுர்யுகத்திலே ஆதி திரேதா யுகத்திற்கு முன் சரஸ்வதியின் சாபத்தால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பற்றியிருந்த காலத்திலே அந்த தோஷத்தை நீக்கும் பொருட்டு உலக மக்களுக்கு அருள் பாலிக்கும் பொருட்டும் அன்னை அங்காள பரமேஸ்வரி எழுந்தருளிய தலம்தான் இன்று புகழ்பெற்ற பெருமைக்குரிய தலங்களாகச் சொல்லப்படுபவை. இந்த அருள் தரும் அங்காள பரமேஸ்வரிக்கு பல இடங்களிலே ஆலயங்கள் இருந்தாலும் அம்மா இந்த அவதாரத்திலே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு நேரம் எடுக்கின்ற அந்த அவதாரத்திலே இம்முறை அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் எடுத்து அனைவரையும் காப்பதற்கு வந்திருக்கின்ற பெருமை சிறப்புக்குடையது. பிரம்மதேவனுடைய ஆணவத்தினாலே அவனுடைய ஒரு தலை கொய்யப்பட அதற்கு பார்வதிதான் காரணம் என்று நினைத்த பிரம்மதேவனுடைய மனைவியாகிய சரஸ்வதி தேவி, நீ அலைந்து திரிய கடவாய் என்று பார்வதிக்கு சாபம் கொடுத்து விடுகிறாள். சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது என்றும் சாபம் கொடுத்து விடுகிறாள். அதனாலே சாபத்தின் காரணமாக இருவரும் தங்களுடைய தாங்களே படைத்த பூமிக்கெல்லாம் அலைந்து திரிகின்ற காலத்திலேதான் இவர்களுடைய நிலைமையை உணர்ந்த மகாவிஷ்ணு மோகினி உருவம் எடுத்து சரஸ்வதியிடம் சென்று அவர்களுடைய சாப விமோசனம் பற்றி தெரிந்து கொண்டு அதை இருவரிடமும் தெரிவிக்க, அதிலே மகா பரமேஸ்வரியாக உருவெடுத்த அன்னை மகாலட்சுமியின் உதவியுடன் பிரம்மாவின் கபாலத்தை தனது காலால் மிதித்து தன்னிடம் வைத்து கொண்டாள். சிவபெருமானின் தோஷம் நீங்கியது. அது மட்டுமல்ல, இன்னொரு வரலாறும் உண்டு. மாபெரும் யாகம் ஒன்றை நடத்த தொடங்கிய தட்சன் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பி சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு அனுப்பவில்லை. இதனால் கோபம் கொண்ட சிவனுடைய சக்தியாகிய தாட்சாயினி அந்த யாகத்திலே சென்று தட்சன் செய்தது தவறு என்று சொல்ல, சிவனுக்கும்
தாட்சாயினியையும் அவமரியாதை செய்ததினாலே பார்வதி தேவி கோபம் கொண்டு தட்சனை சபித்து விட்டு வேள்வித்தீயில் குதித்து தன்னை மாய்த்து கொண்டாள் என்று வரலாறு பேசுகிறது. அந்த நேரத்திலே சிவபெருமான் கோபம் கொண்டு அவரது நெற்றிக்கண்ணில் இருந்து வீரபத்திரரும் பார்வதியிடமிருந்து அங்காள பரமேஸ்வரியும் தோன்றினார்கள். அவர்கள் இருவரும் தட்சன் யாகத்தை துவம்சம் செய்து அந்த யாக குண்டத்தை அழித்து எறிந்தார்கள். எங்கு அநீதி நடந்தாலும் அங்கு போய் நீதி கிடைக்கச் செய்வது அங்காள பரமேஸ்வரியின் குணம். அதனால்தான் பெரும்பாலும் அங்காள பரமேஸ்வரியின் ஆலயம் ஊரின் எல்லையிலே இருக்கிறது. இந்த அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டால் குடும்பத்தில் குழப்பம், நோய், நொடிகள், பேய், பிசாசு, பில்லி, சூனியம், வைப்பு, ஏவல், காட்டேரி போன்ற பிணிகள் பிடித்திருந்தாலும் அங்காள பரமேஸ்வரியை மனதிலே நினைத்து கொண்டு வழிபடுகிறவர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது அன்னையின் அருள் இல்லாமல் போய் தொல்லைகள் துயரங்கள் அத்தனையும் விலகி மிகச்சிறப்பான பெருமையோடு இவர்கள் வாழ்வார்கள். ஆகையினாலேதான் அங்காள பரமேஸ்வரிக்கு அத்தகைய பெருமைகளும் சிறப்பும் உள்ள பெருமைகள் உண்டு. அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பலவிதமான தோத்திரங்கள் சொல்லி வழிபடுகின்ற முறைகள் கூட உண்டு. ஓம் அங்காள அம்மையே போற்றி, ஓம் அருளினுருவே போற்றி, ஓம் அம்பிகை தாயே போற்றி, ஓம் அன்பின் வடிவமே போற்றி, இப்படியே தொடங்கி எல்லா அம்பாளினுடைய பெருமையையும் சொல்லி வருகின்ற காலத்தில் ஓம் இணையிலா தெய்வமே போற்றி, ஓம் இரவு பகலாகி இருப்பவளே போற்றி, ஓம் இயக்க முதல்வியே போற்றி, ஓம் இறைவனின் இறவியே போற்றி, ஓம் ஈசனின் இயக்கமே போற்றி, இப்படியே நிறைய தமிழிலே 108 அருமையான வாக்கியங்களையும் வசனங்களையும் கொண்ட அருமையான போற்றிகளெல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரியை அன்னை அவதாரமாக கொண்டிருக்கின்ற அவள் தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து இருக்கின்ற அந்த அழகான தோற்றம் கொண்ட காலத்திலே அன்னை வழிபட்டு பயன்பெறுவது மிகப்பெரிய சிறப்பு. அவ்வாறே சிவராத்திரி விரதம் வருகிறது. அந்த சிவராத்திரியினுடைய மகிமைகள் மிகச்சிறப்பானவை. அன்னையினுடைய ஆலயத்திலே டென்மார்க் பிரண்டாபதி பெருங்கோவிலிலே சிவராத்திரி விரதம் மிக விசேஷமாக இடம்பெறுகிறது. ஏனென்று சொன்னால் அங்கே சிவன் சக்தி மூர்த்தம் மிகச்சிறப்பாக இணைந்திருக்கிறது. மட்டுமல்ல சிவமூர்த்தம் மகிமையோடும் கீர்த்தியோடும் விளங்குகிறது. அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் கொண்டிருக்கின்ற காலத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல அங்காளம் என்று சொன்னால் சிவனும் சக்தியும் இணைந்த திருவுருவம் என்று பொருள். ஆகையினாலே சிவராத்திரி விரதத்திற்கு இந்த ஆலயத்திலே மிகப்பெரிய மகிமை உண்டு. சிவராத்திரி விரதம் சிவனுக்குரிய விரதங்களுக்குள்ளே தலை சிறந்த விரதம். திருமாலும் பிரம்மாவும் தங்களுக்குள்ளே அடிமுடி தேடுவதற்கு புறப்பட்டு ஆணவம் கொண்டு அவர்கள் அடிமுடி தேடுவதற்கு புறப்பட்ட காலத்திலே பிரம்மா இறைவனுடைய திருமுடிக்கான அன்னமாக மேலே சென்றார். அன்னமாய் பறந்து விசும்பு அயந்தேடே என்று பாடல்கள் உண்டு. மகாவிஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து பாதாளத்தை தோண்டி சிவனுடைய அடிகாண புறப்பட்டார் என்று புராணங்கள் சொல்கின்றன. இது தொடங்கிய காலம் இந்த கார்த்திகை விளக்கீடு சொக்கப்பானை கொளுத்துவோமே ஆலயத்திலே, அதுக்கு சுவர்க்க பாவனை என்று பெயர். அந்த நாளிலே தான் இந்த போட்டி ஆரம்பமாகியது. ஆனால் முடிதேடப் பறந்த பிரம்மதேவரும் அடிகாண புறப்பட்ட மகாவிஷ்ணுவும் தங்களால் முடியாமல் அவர்கள் தோற்று வந்து நின்ற நாள் சிவராத்திரி. லிங்க உற்பவ காலம் என்று சொல்லப்படுகின்ற நள்ளிரவு நேரம் 11:50 முதல் 12:40 வரையும் உள்ள அந்த நேரம். அதனாலே தான் சிவன் ஆலயங்களிலே சிவ அம்சம் இருக்கிற ஆலயங்களில் எல்லாம் மூலஸ்தானத்தின் பின்னாலே லிங்க உட்பவர் என்ற அந்த திருமூர்த்தம் இருக்கும். சிவராத்திரி தினத்திலே அதற்கு மிக விசேஷமான பூசை வழிபாடுகள் இடம்பெறும். லிங்க உட்பவ காலம் என்று அதற்கு பொருள். 11:50 முதல் 12:40 வரையும் இந்த நேரத்திலே தான் ஆணவம் கொண்டு மேலே சென்ற பிரம்மாவும் அடிநோக்கி தேடிய பாதாளம் தோண்டி சென்ற மகாவிஷ்ணுவும் முடியாமல் வந்து நின்று இறைவனை பக்தியோடு போற்றி நின்ற காலத்திலேதான் அவர் லிங்க உட்பவராக, பெருமானே இந்த பெரும் சோதி வடிவத்தை எங்களால் தாங்க முடியவில்லை, அந்த சொக்கப்பானை நெருப்பை நீங்கள் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள், இந்த ஜோதி வடிவத்தை எங்களால் கண்டு காண முடியவில்லை,
எமக்காக எங்கள் ஆணவம் நீங்கியது. கல்வியால் வந்த ஆணவம் பிரம்மதேவருக்கும் செல்வத்தால் வந்த ஆணவம் மகாவிஷ்ணுவுக்கும் நீங்கி போக அவர்கள் பணிந்து நிற்கின்ற நேரத்திலே செங்கணானும் பிரமனும் தம்முள்ளே எங்கும் தேடி தெரிந்தவர் காண்கிறார். இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான். பொங்கும் செஞ்சடை புண்ணியமூர்த்தியே என்கின்ற அந்த அருட்பாடல் நாயன்மார்கள் அருளிய பாடலும் எழுந்தது. அந்த சிவராத்திரி காலத்திலே பக்தியோடு வழிபடுபவர்களுக்கு சிவனுடைய அருள் மிகச்சிறப்பாக எந்த விதமான குறையும் இல்லாமல் பெருமாட்டி பெருமானுடைய அந்த அருள் கிடைக்கும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த சிவராத்திரி விரதத்திலே இதை அறிந்தோ அறியாமலோ தெரிந்து சிவராத்திரி விரதம் என்று தெரிந்து அனுஷ்டித்தவர்களுக்கு மிகப்பெரிய பெருமைகள் உருவாகும், வாழ்க்கை வளம் பெருகும். தெரியாமல் அனுஷ்டித்தவர்களுக்கு கூட அதற்கு ஒரு பலன் உண்டு. சிவராத்திரி தினத்திலே விழித்திருந்தவர்களுக்கான அந்த வரலாறுகள் சொல்லுகின்றன. புலி கலைப்பதற்காக ஓடி வந்த வேடன் வில்வம் மரத்திலே முள்ளு எப்படி இருக்கும் அந்த அதை கூட பொருட்படுத்தாமல் வில்வ மரத்திலே ஏறி ஒளித்திருக்கிறான். புலி இவனுக்காக கீழே காத்திருக்கிறது. அந்த மரத்துக்கு கீழே எப்பொழுதோ ஒரு முனிவர் வழிபட்டு விட்டு அந்த முனிவர் மறைந்த உடனே தேகவியோமம் அடைந்த உடனே மண்ணுக்குள்ளே மறைந்திருந்த லிங்கத்தின் மேலே புலிக்கு பயந்து நித்திரையாகிவிட்டால் விழுந்து விடுவோமே என்பதற்காக வில்வமிலையை பறித்து பறித்து ஒரு செயலாலே நித்திரையை கொள்ளாமல் தவிர்க்கலாம் என்று நினைத்த அந்த வேடுவன் வில்வம் பத்திரத்தை பறித்து பறித்து போட்டுக்கொண்டே இருக்கிறான். அது கீழே சிவராத்திரி அன்று அவனுக்கு தெரியாது. அந்த விழித்திருந்தது மட்டுமல்ல, அவன் அன்று வில்வ பத்திரத்தை கீழே மறைந்திருந்த அந்த லிங்கத்தின் மேலே இட்ட புண்ணியத்தினாலே அவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக அடுத்த பிறவியிலே பிறந்தான் சிவன் அருளால் என்றெல்லாம் எங்களுக்கு வரலாறுகள் உண்டு. குகனை இன்னும் எத்தனையோ வரலாறுகளை முசுகுந்த சக்கரவர்த்தியை எல்லாம் இந்த சிவராத்திரியோடு இணைத்து சொல்கிற வரலாறுகள் உண்டு. அந்த வகையிலே சிவராத்திரி அன்னையினுடைய ஆலயத்திலே மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஆறுகால பூசைகள் அங்கே இடம்பெற இருக்கின்றன இந்த சிவராத்திரி தினமன்று. ஆகையினாலே அந்த ஆறுகால பூசைகளிலே பங்கேற்று கொள்கிறவர்கள், ஆறுகால பூசையை உபயமாக செய்கிறவர்களுக்கு, அதன் சிவராத்திரியிலே உபயமாக செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம். ஆகையினாலே அன்னையினுடைய டென்மார்க் பிரண்டாபதி பெருங்கோவிலிலே நடைபெறுகின்ற இந்த சிவராத்திரி விரதத்துக்கு ஆறுகால பூசைகளையும் உபயமாக ஏற்று செய்கிறவர்களுக்கு நாலு சாம பூசை அது சிறப்பானது. நாள் முழுக்க இடம்பெறுகின்ற அந்த சிவராத்திரி தினத்தினுடைய காலையிலே இருந்து இடம்பெறுகின்ற பூசைகள் நான்கு சாம பூசைகள் எல்லாவற்றிலும் உபயம் ஏற்று செய்கிற அடியவர்களுக்கு உன்னதமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, அன்னையினுடைய பெருங்கோவிலிலே பங்குனி உத்தரம், அந்த பங்குனி உத்தரமும் வெகு விரைவிலே வர இருக்கிறது. அந்த பங்குனி உத்தரம் அன்றுதான் அம்பாளுக்கும் சிவனுக்கும் திருக்கல்யாணம் நடந்த நாள். அப்படிப்பட்ட உன்னதமான நாள். அம்பாளினுடைய அருள் வரலாற்றிலே மூன்று தினங்கள் மிக முக்கியவை. மாசி மகத்திலே அம்பாள் அவதாரம் செய்தாள், ஆடிப்பூரத்திலே அம்பாள் பெரியவளானாள், பங்குனி உத்தரத்திலே சிவனுக்கும் அம்பாளுக்கும் அவுஸ்தப்பிரஸ்தத்திலே இமாவானுடைய மேனை இமாவானுடைய பிள்ளையாக பார்வதியாக தோன்றிய காலத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் இமயமலையின் தலைநகரம் அவுஸ்தப்பிரஸ்தத்திலே திருக்கல்யாணம் நடந்த நாள். அதனாலே பங்குனி உத்தரம் அவ்வளவு விசேஷமானது. இந்த பங்குனி உத்தரத்திலே நடைபெறுகின்ற பூசைகளை காண்பது என்பது அதுவும் திருவாரூரிலே அந்த பங்குனி உத்தர பூசையை காண வேண்டும் என்றுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியூரை விட்டு அவ்வளவு வேகமாக புறப்பட்டு வந்து சிவனால் சோதனைக்குள்ளானார் சத்தியம் மீறியபடியினால் என்றெல்லாம் வரலாறு உண்டு. ஆகவே அந்த சிவ தலத்திலே பங்குனி உத்தரத்திலே அம்பாளும் சேர்ந்திருக்கிற தலத்திலே வழிபாடு செய்வது மிகச்சிறப்பானது. அந்த பங்குனி உத்தரத்திலே தான் இன்னும் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ராமன் சீதையினுடைய கல்யாணம், அவனுடைய சகோதரர்களுடைய கல்யாணம், அரிச்சுனன் பிறந்த தினமெல்லாம் பங்குனி உத்தரம். ஆகவே அன்றைக்கு தெய்வங்களுடைய சாதாரண மனிதர்களுடைய கல்யாண நாளிலேயே அவர்களை பார்த்து வாழ்த்தினால் மகிழ்ச்சி. ஆனால் தெய்வங்களுடைய திருக்கல்யாண நாள் என்பது அதுவும் சிவன் பார்வதியினுடைய திருக்கல்யாண நாள் என்பது மிக விசேஷம் அல்லவா? ஆகவே இத்தகைய சிறப்புகள் உள்ள எதிர்வரும் தினங்களிலே
அங்காள பரமேஸ்வரியம்மனாக அம்மா அவதாரம் செய்திருக்கிற இந்த திருக்கோவில், சிவராத்திரி விரதம், பங்குனி உத்திர திருநாள், இவை எல்லாவற்றிலேயும் பூசை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு உபயமேற்று செய்கிற அடியார்களுக்கு உன்னதமான பெருவாழ்வு அமையும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.